அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்வது, தினந்தோறும் மாதிரி தேர்வுகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து அதிக மதிப்பெண் பெறுவதற்காக 6th டுவெல்த் வரையும் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் வந்து மாதிரி தேர்வுகள் நடக்கிறது. இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் ஆறில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாவிடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குதுங்க ஒலிம்பிய அகாடமி சார்பாக. இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்டை தொடர்பு கொள்ளலாங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போடலாம். முதல் கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்னா முடியரசன் தான். மனிதன் உருவாக்கியதாக முடியரசன் கூறும் 4 வகை நிலங்களில் சேராதது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலை திணை தான். 4 வகை நிலங்களில் சேராதது பாலை நிலம். 3, முடியரசனின் நானிலம் படித்தவன் எனும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? புதியதொரு விதி செய்வோம். நானிலம் படித்தவன் கவிதை வந்து பார்த்தீங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் என நூலில் இடம்பெற்றுள்ளது. நெய்தல் திணைக்குரிய மலர் எது? நெய்தல் திணைக்குரிய மலர் தாளம்பூ. நாட்டுப்புற இலக்கியத்தின் வேறு பெயர் என்ன? வாய்மொழி இலக்கியம். 6, பொறுத்துக, விடிவெள்ளி விளக்காக இருக்கிறது, மணல் பஞ்சு மெத்தையாக இருக்கிறது, புயல் ஊஞ்சலாக உள்ளது, பனிமூட்டம் போர்வையாக உள்ளது. கேள்வி 7, தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள அகநூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றினை. தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் என்னும் பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை. பாலோடு வந்த கூலோடு பெயரும் எனும் நூல் வந்து எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன்னா குறுந்தொகை. பாலோடு வந்த கூலோடு பெயரும் என்னும் பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கேள்வி 10, பொருந்தாத சொற்றொடரை கண்டறிக. ஆப்ஷனையே பாருங்கள். தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகப்பட்டினமாக பூம்புகார் விளங்கியது. ஆப்ஷன் பி, பூம்புகார் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடியோடு வந்து நிற்கும். ஆப்ஷன் சி, தமிழ்நாட்டு பொருட்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஆப்ஷன் டி, முத்து குளித்தலுக்கு சிறப்பு பெற்றது பூம்புகார்னு சொல்லியிருக்காங்க. முத்து குளித்தல்னாவே அது தூத்துக்குடிக்கு தான் வந்து சிறப்பு பெயர் பெற்றது. ஆனால் இங்கே வந்து பூம்புகார்னு இருக்காங்க. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி. மற்ற 3 சரியாக இருக்குது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வணிகரை பாராட்டும் நூல் எது? பட்டினப்பாலை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? ஔவையாருடைய அறிவுரை. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க 13வது கேள்வி. ஆப்ஷன் ஏ, மொழியின் முதலில் வருபவை. ஏ எடுத்துக்காட்டு எங்கு யாருக்கு? மொழியின் முதலில் வருபவை ஏ கமா யா. மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ. பேசலாமா தெரியுமோ. மொழி முதலிலும் இறுதியில் வருபவை ஏ. ஏன் நீதானே. டி தவறானது எதுவுமில்லை. அப்போ இங்கே ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. இதில் எதுவுமே தவறு கிடையாது. அடுத்த கேள்வி, வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஷ் எனப்படும், அகவினா எனப்படும். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது டேஷ் எனப்படும், புறவினா எனப்படும். 16, எவை சுட்டெழுத்துக்கள்? ஆ இ உ ஆகியவை சுட்டெழுத்துக்கள். 17, வண்ண படங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வண்ணம் கூட்டல் படங்கள். 18, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் எனும் வணிகரின் நேர்மையை விளக்கும் நூல் திருக்குறள். கேள்வி 19, தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? ஆப்ஷன் ஏ, தேக்கு மயில் தொகை. ஆப்ஷன் பி, அரிசி சந்தனம். ஆப்ஷன் சி, இஞ்சி மிளகு. ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஸோ தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இவை அனைத்துமே வரும். எதெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து? தேக்கு மயில் தொகை, அரிசி சந்தனம், இஞ்சி மிளகு. அடுத்த கேள்வி, சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? கண்ணாடி,
கற்பூரம் பட்டு மேற்கண்ட அனைத்துமே வந்து சரிதான். கண்ணாடி கற்பூரம் பட்டு பார்த்திங்கன்னா சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. 21வது கேள்வி, வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள், இக்குழுவை டேஷ் என்று அழைப்பர், வணிக சாத்து என்று அழைப்பர். 22, உமனர் என்ற சொல்லின் பொருள் என்ன? உப்பு வணிகரை தான் உமனர்னு சொல்லுவாங்க. கேள்வி 23, நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார்? இது ஏற்கனவே ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சு சக்திவேல். நாட்டுப்புற இலக்கியத்தின் வேறு பெயர் என்ன? வாய்மொழி இலக்கியம். நெய்தல் திணைக்குரிய மக்கள் யார் யார்? பரதர், பரத்தியர், சேர்பன். நெய்தல் திணைக்குரிய மக்கள் பரதர், பரத்தியர், சேர்பன். கேள்வி 26, சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று பாடியவர் யார்? பாரதியார் தான் பாடியிருப்பார். சிங்க மராட்டியர் தம் கவிதையை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று பாடியிருப்பார் பாரதியார். சமர் என்ற சொல்லின் பொருள் என்ன? போர். முடியரசனின் இயற்பெயர் என்ன? துறைராசு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேய்மை சுட்டு. இன்று நாம் எந்த எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை? ஊ என்னும் எழுத்து வந்து சுட்டாக பயன்படுத்துறதில்லை தற்காலத்தில். குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குன்றக்குடி அடிகளார் வந்து கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்னா முடியரசன். ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான். யார் கவிஞன் என்ற தலைப்பில் பாடியிருப்பார்? கவிஞர் முடியரசன். கேள்வி 33, தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனுடைய காவியம் எது? பூங்கொடி. 34 கேள்வி, காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? முடியரசன். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படவில்லை? பட்டினம். தமிழ்நாட்டின் மாப்பாசான் என்று அழைக்கப்படுபவர் யார்? புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பாசான் என்று அழைக்கப்படுபவர் யார்? புதுமை பித்தன். தமிழுக்கு தொண்டு செய்வான் சாவதில்லை என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வான் சாவதில்லை என்று சொன்னவர் பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 39, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் யார்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இயற்பெயர் தந்திருக்காங்க, சுப்பிரமணியன். பாரதியார் தான் பாடியிருப்பார், பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரில் அழைக்கப் பெறுபவர் யார்? பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரில் அழைக்கப் பெறுபவர் யார்? பாரதியார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி டெட் அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பகுதியிலிருந்து மாதிரி தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பிருங்க, மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.